ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது வீட்லேயே கரம் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் சோம்பு. நான் வந்து இந்த ஸ்பூனில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்பூனில் எடுக்கிறீங்களோ நான் சொல்கிற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி அதாவது தனியா, 1 ஸ்பூன் கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா, ஜாதிபத்ரி 4 நம்பர், பட்டை சின்ன சைஸில், இந்த சைஸில் 4 நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க, மராட்டி மொக்கு 2 நம்பர், 2 பிரிஞ்சி இலை, 20 நம்பர் ஏலக்காய், 8 அன்னாச்சிப்பூ. ஸோ இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக ஃப்ரை பண்ணி அரைச்சி எடுத்தோன்னா கரம் மசாலா ரெடி ஆகிடும். ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ஸோ இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கிராம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 4 நம்பர் பட்டை, 4 ஜாதிபத்ரி, 8 அன்னாச்சிப்பூ, 2 மராட்டி மொக்கு, 2 பிரிஞ்சி இலை, 20 நம்பர் ஏலக்காய். இதை எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருகிடுச்சினாலும் அந்த ஃப்ளேவர் மாறிடும். ஸோ வாசனை நல்லா வருது. லைட்டாக சூடாகிற வரையும் வறுத்தெடுத்தால் போதும், ரொம்ப வறுக்க வேணாம். ஸோ இப்போ அதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது மிக்சரில் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ அது நல்லா மசிஞ்சிருச்சு, கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சிக்கன், மட்டன், பிரியாணி எதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ கரம் மசாலா அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்ச நேரம் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.